வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒயிட் சாஸ் பாஸ்தா. ரொம்ப சூப்பராக, சிம்பிளாக, டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்பொழுதுமே இட்லி, தோசை, சப்பாத்தின்னு போகாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக, டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்குங்க. இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா டின்னர் ரெசிபியாகவும் செய்யலாம், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் செய்யலாம், லன்ச்சு கூட எடுத்துகிட்டு போகலாங்க. அவ்வளோ சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போ பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. அதுக்கு கொஞ்சமாக பட்டாணி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக சோளம் எடுத்துக்கலாங்க, ஸ்வீட் கார்ன். அப்புறம் ஒரு கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், பாதி கேப்சிகம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அளவு ஜாஸ்தியாக போட்டிருந்தாலும் போட்டுக்கலாங்க, ரொம்ப நல்லாதான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாஸ்தாக்கு இது தான் போடணும் அப்படின்லாம் இல்லைங்க, எந்த கறி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாதான் இருக்குங்க. அப்புறம் ஒரு கப்பு பாஸ்தா எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாஸ்தா இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்கள் பாஸ்தா எவ்வளோ நேரம் வேகும்னு சொல்லிவிட்டு கவரில் போட்டிருப்பாங்கங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு சீக்கிரமாக வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, பாஸ்தா வெந்துருச்சுங்க. இப்போ எப்படி வெந்துருச்சின்னு பார்க்கணுன்னா கட் பண்ணி பார்த்தா போதுங்க. ஸ்பூன் வச்சுட்டு நடுவில் சென்டரில் கட் பண்ணால் பாஸ்தா வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும். இப்படி கட் ஆயிடுச்சுன்னா பாஸ்தா வெந்துருச்சுனுங்க. எடுத்துடலாங்க, தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே பச்சை தண்ணி ஊற்றிட்டு எடுத்து வச்சுருங்க. அப்புறமா ஒரு கப் பால், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பிளேட்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 5 பூண்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சில்லி பிளேட்ஸ் இல்லைன்னா மிளகாவை வந்து நல்லா லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுட்டா போதுங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. வெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்களும் ஆட் பண்ணிக்கலாங்க. கேப்சிகம், சோளம், ஸ்வீட் கார்ன், அடுத்து கேரட்டு, பட்டாணி, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதோட அளவு வந்து உங்கள் இஷ்டம் தாங்க, அதிகமாக ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போது நல்லா வேகட்டுங்க. நல்லா வேகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்தில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெண்ணெய் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பாஸ்தாவுக்கு. இப்போ மைதா மாவு இந்த வெண்ணெயிலேயே நல்லா போட்டு நல்லா வறுத்து எடுத்துடணுங்க. ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் வறுத்துடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். நான் கொஞ்சமாக வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். மைதா மாவும் நல்லா வறுத்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாலில் பாதி அளவு ஊற்றிக்கலாங்க. பாதி அளவு ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுக்கணுங்க. கட்டி வருங்க, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் மிச்சம் இருந்த பாலையும் ஊற்றிக்கலாங்க. நல்லா விஸ்க வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா கட்டியே இல்லாமல் வருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ சில்லி பிளேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுத்து மிளகுத்தூள். மிளகுத்தூள் எவ்வளோ வேணுமோ உங்கள் காரத்தை வந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த காரமும் நம்ம ஆட் பண்ணுறது இல்லைங்க. சில்லி பிளேட்ஸில் இருக்க காரமும் மிளகுத்தூளில் இருக்க காரமும். அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் கரெக்டாக இருக்கும், பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் டேஸ்ட்டை வந்தபடி. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த
காய்ங்களாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒயிட் சாஸ் கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா தாங்க நம்ம காய்ங்களாம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பாஸ்தா. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கடையில் வாங்குகிற அதே ஸ்டைலில் இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து சீஸ் வந்து இருந்ததுன்னா ஒரு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்கங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ.